வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கி என்ன எழுதி போட்டிருக்கிறாரு பிள்ளையார் பெட்டியிலே? நீலி கண்ணீர், நீலி கண்ணீர். சொல்லுவாங்கல்ல, நீலிக்கு கண்ணீர் நெற்றியிலே அப்படின்னாக்கா ஆவோன்னா உடனே அழுதுருவாங்க தெரியுமா. காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அழுது புரண்டு அப்படி அழுவாங்க. அப்படி அழறவங்களை என்ன சொல்லுவாங்க, அப்பா சுத்த நீலிப்பா, மாய்மாலம் அப்படிம்பாங்க. இந்த மாய்மாலம்ங்கிற வார்த்தை இந்த நீலிக்கு தான் பொருந்தும். இப்போ நீலி கதை என்னன்னு கேட்டாக்கா, இது ஏற்கனவே நம்ம ஒரு கதை சொல்லியிருக்கோம், என்ன தெரியுமா, திருவாலங்காட்டு பேய் கதை. அது யார், காரைக்கால் அம்மையார். அவர் வேணும்னு வந்து தனக்கு பேய் உருவம் கேட்டார். இது வந்து இது பேயா ஆன கதை. அவளுக்கு கோவில் இருக்குது, நம்புவீங்களா? திருவாலங்காட்டுக்கிட்ட பழையனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற நீலி கதை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த திருவாலங்காடுன்னு சொன்ன உடனேவே சிவபெருமான் ஆடுகின்ற பஞ்ச சபை ஞாபகம் வருது. பொன்னம்பலம் சிதம்பரம், வெள்ளி அம்பலம் மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம், மணிமன்று ஆகிய ரத்தன சபை திருவாலங்காடு. அங்கே தான் காரைக்கால் அம்மையார் அவருடைய அற்புதமான நாட்டியத்தை பார்த்து ரசித்தார். சரி, அதுக்கும் இந்த நீலிங்கிறீங்களே என்ன, அந்த அம்மா தெய்வீக பேய், இது கொஞ்சம் பொல்லாத பேய், பழி வாங்கின பேய். ஆனால் அவ தெய்வமாக கொண்டாடப்படுறா. என்ன தெய்வமானா, இசக்கி அம்மன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயக்கியவள், அதாவது ஒரு மேனிப்புலேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படி மேனிப்புலேட் பண்ணினா அதை சாதிக்க முடியும்னு ஒரு பெண்ணால் செஞ்சு காட்ட முடிஞ்சதுன்னா இயக்கினவள். இயக்குனருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இயக்கியவள் இசக்கி அம்மன். அவள் வந்து இங்கே ஒரு பிள்ளைய வச்சுருப்பான். அதுதான் கதை சொல்கிறேன். காஞ்சிபுரத்துலேருந்து புவனபதி அப்படிங்கிற ஒரு ஆள் கல்யாணம் ஆகி கொடுத்தனெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவன், திடீர்னு நான் காசிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினான். சரி, காசிக்கு போயிட்டு வாங்கன்னு மனைவியை அனுப்பிச்சா. இவர் காசிக்கு போனவர், கங்கையில் மூழ்கினார், அங்கே இருக்கிற எல்லா கோவில்களையும் தரிசித்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஒருத்தருடைய சிநேகிதம் கிடச்சிது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும், அமுது செய்யணும் அப்படின்னு சொன்னபோது இவன் சந்தோஷமாக அங்கே போகிறான். அங்கே போனால் அவருக்கு ஒரு அழகான பெண், அவருடைய மகள் நவஜானியை பார்க்குறாரு. அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தன்னுடைய ஊர் ஞாபகம் வருது. இப்படி தன்னை மறந்து இங்கே ஆனந்தமாக இருக்கோமே நினச்சவர் ஊருக்கு போகணும்னு கிளம்பும் பொழுது இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீங்கள் மட்டும் போக முடியுமா, என்னை திருமணம் செய்து கொண்டு என்னை இங்கே விட்டுட்டு போகக்கூடாது, அப்பா வீட்டில் என்னையும் அழைச்சிட்டு போங்கங்கிற போது அவருக்கு வேறு வழி இல்லை. ஆ சரி வா அப்படின்னா, கூடவே அவள் தம்பி நானும் வரேங்கிறான். ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு முழி முழின்னு முழிக்கிறாரு. அதாவது ஒரு தப்பை செஞ்சிட்டவன் அதை மூடுறதுக்கு 1008 பொய் சொல்லுவான் இல்லையா. இவர் சொன்னார், இல்லை நான் போகிற வழியில் தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு தான் போகணுமா, நான் நேராக எங்கள் ஊருக்கு போகலைண்ணா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு அவ சொன்ன. அவள் கூடவே தம்பியும் அவள் அப்பா அனுப்பி வைக்கிறார், சத்தியஞானியும் அவனையும் அனுப்பி வைக்கிறார். இவங்க எல்லாருமா போயிட்டுருக்கும்போது அந்த ஊருக்கிட்ட வரும்பொழுது இவருக்கு உதறல் எடுக்குது. அடாடா, மனைவி கிட்ட போய் என்னத்தை சொல்கிறதுன்னுட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈவி இறக்கம் இல்லாமல் அந்த மைத்துனனை என்ன சொல்கிறாரு, நீ போய் தண்ணீர் கொண்டு வா, தாகமாக இருக்கிறதுன்னு உடனே அவன் போகிறான். அவன் போன உடனேவே இவளை அவர் கொன்னுடுறார். அவள் சடலத்தை அங்கேயே விட்டுட்டு இவர் அவசர அவசரமாக ஊருக்கு போயிட்டார். அந்த தம்பி தண்ணி கொண்டு வந்தவன் பார்த்த உடனே தன்னுடைய சகோதரி இறந்து கிடப்பதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற வேலை மரத்தில் அவனே கழுத்தில் சுருக்கு போட்டுட்டு அவனும் இறந்துடுறான். ஆக இரண்டு பேரும் ஒரு அகால மரணம் அடைந்ததுனால அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காது இல்லையா. நீலனும் நீலியுமாக அந்த மரத்திலேயே பேயாக இருந்து எல்லாரையும் பயமுறுத்தி அடித்து துன்புறுத்தி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்களாம். அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த நீலன் சும்மா இல்லாமல் ஒரு சிவன் கோவில் பூஜாரியை அடிக்க போகிறான்.
அவர் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டு அங்கே வரும்போது என்னமோ ஒரு பயமாக இருக்குன்னு உடனே அவர் பூதகணத்தை ஏவி அந்த நீலன் இறந்துடுறான். அப்போ இந்த நீலி எங்கேயோ ஊர் சுத்த போயிருந்தவ அவளும் வந்து பார்த்துட்டு இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என் தம்பியை காணுன்னா அவன் வேலை மரமாக நிற்கிறான். அது இவளுக்கு தெரியலை. இவ போயிடுறா. அந்த ஊர் அந்த வட்டாரத்தில் இருக்கிற வேளாளர்கள் அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, கொழுமனை புதுசாக வேணும் அப்படின்ட்டு அவங்க ஏறி எந்த மரத்தில் பண்ணுவாங்கன்னா வேலை மரத்தை பண்ணுவாங்களாம். இந்த வேலை மரத்தை அவங்க வெட்டி அதில் கொழுமுனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவனுக்கு இடம் இல்லை. பேயா சுத்திரவனுக்கு இங்கே இல்லை, இறந்த பிறகும் அவனுக்கு இடம் இல்லை. நீலி என்ன பண்ணுறா, அப்படி பார்த்துட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் அந்த ஆள் வருவானான்னுட்டு. அவன் ஏன் வரான், அவன் தன் ஊருக்கு போனவன் திருப்பி வரதாவே இல்லை. திருப்பி இவனுக்கு மறுபிறவி வருகிறது. அவன் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு அடுத்த பிறவியில் இவன் பிறக்கும் பொழுது இவனுடைய ஜாதகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா இவனுக்கு ஒரு பேயால் ஆபத்து வரும், இவனை வடக்கு திக்கில் போக விடாதீர்கள் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தெல்லாம் ஜோசியர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவன் அப்பா இதை மூடி மறைச்சி வச்சு சொல்லவே இல்லை. இவன் நல்ல ஆளாகி வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறான், அப்பா எனக்கு வியாபாரம் பண்ணணும், நான் இந்த வடக்கு பக்கமாக போய் பார்க்குறேனே அப்படின்ற போது, தம்பி உனக்கு வடக்கு பக்கத்தில் ஆபத்து இருக்குதுன்னு எப்போவோ ஜோசியர் சொன்னார்ப்பா, அப்பா எனக்கு ஒரு மந்திர வாள் கொடுத்துருங்களே, அந்த மந்திர சக்தியோடு நான் அதை வச்சுக்கிட்டு போகிறேனே அப்படிங்கிறான். சரின்னு ஒரு இவனுக்கு ஒரு நல்ல மந்திரிச்ச வாள், அது கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பேயும் பிசாசும் உங்ககிட்ட நெருங்காது அப்படின்னு சொன்னதுனால இவன் அதை பத்திரமாக வச்சுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அங்கே தான் விதி விளையாடுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நாம் ஒன்று நினைப்போம் விதி வேறு மாதிரி இருக்கும். அப்போ அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா, அங்கே திருஆலங்காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கா. என்னைக்காவது இவன் வருவான், அதுதான் நம்மளே சொல்ல மாட்டாங்க பேய் குணம் விடுறியா பாரு அப்படிம்பாங்க. அதை முடித்தாலொழிய நாம் அதை சும்மா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பேய் குணம்பாங்களே, அவள் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் அவள் காத்திருந்தாள், பேயாக அவள் காத்திருந்தாள் நீலி. அப்போ தூரத்தில் பார்க்கும்போது ஆ இவன் வந்துட்டான், இன்றைக்கி இவனை பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊருக்கு கிட்ட வரும் பொழுது, பழையனூருக்கு ஊருக்கிட்ட வரான் வியாபாரம் பண்ணுறதுக்காக, சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இவன் என்ன பண்ணுறா, தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கிட்டு அவன்கிட்ட போய், உங்களுக்கு என்ன தெரியலையா, நான் பூர்வ ஜென்மத்தில் உங்களோட மனைவி தெரியுமா அப்படியெல்லாம் சொல்கிற போது அவன் அதெல்லாம் நம்ப மாட்டான். சிச்சி நீ போ, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னுடுவான். இவன் உடனே என்ன பண்ணுவாள், அங்கே ஒரு கள்ளி செடி இருக்கும், அந்த கள்ளி செடியை உடைச்சா அவள் குழந்தை ஆயிடுச்சு. அதை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இது கேட்குறதுக்கு முறை இல்லையா, யாரும் இல்லையா, நீதி தெரிஞ்சவங்க இல்லையா, நியாயம் தெரிஞ்சவங்க இல்லையான்னு ஓன அழறா. அந்த மாதிரி இந்த தலையை விரித்து போட்டுக்கிட்டு பிரலாபித்து அழறதெல்லாம் பேயால் தான் முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி கூட சொல்லுவாங்க வீட்டில், ஏன் இப்படி தலையை விரித்து போட்டுக்கிட்டு பேயாட்டம் கத்துற, பேயாட்டம் அழுவுறேன்பாங்க. இந்த கதையை வச்சு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டா நம்ம எல்லோரும் பேயாக பார்த்துருக்கோம், அதை அழுது பார்த்துருக்கோமா, இல்லை இல்லை. இப்போ இவன் இந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இந்த ஊர் மக்களெல்லாம் கூப்பிடுறான். ஒரு 70 பேர் வராங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும், ஐயா இது பாருங்கள், என்னுடைய கணவன் என்னை கைவிட்டு விட்டு வேற எங்கேயோ போகிறதுக்காக பார்க்குறாரு, என்னை கொல்றதுக்காக கையில் ஒரு பெரிய மந்திர வாள் வச்சுருக்கிறாருங்க அப்படின்ன உடனே, என்னப்பா நீ இவ்வளவு அழகான ஒரு மனைவி, அழகான ஒரு குழந்தை, இதெல்லாம் விட்டுட்டு நீ போகலாமா அப்படிங்கிற பொழுது, இல்லை இது பேயிங்க, உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி மாயமாலாம் பண்ணுறது என்னோடய மனைவியே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன்பா. அது என்ன சொல்லுவோம், சத்தியமாக நான் சொல்கிறேன், இவர் தான் என்னுடைய புருஷன். ஆனால் உண்மை தானே, ஏதோ ஒரு ஜென்மத்தில் கணவனாக இருந்திருக்கிறான்ல, அதை சொல்லுது அது. அதுவும் சத்திய வாக்கு, இதுவும் சத்திய வாக்கு, ரெண்டில் எது நெஜ சத்திய வாக்குங்கிறது தான் ஒத்துருக்கும் புரியல. இந்த 70 வேளாளர்களும் என்ன பண்ணுறாங்க, இவன் மேலே கருணை காட்டுறாங்க. ஒரு பெண்ணால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு நம்பின காலம் அது. பெண்ணென்றால் பேயும் இறங்கும் இல்லை, இந்த பேய்க்கு இவங்கள்லாம் இறங்கிட்டாங்க. சொல்கிறாங்க, ஏன் நீ கவலைப்படுற, ஏதோ இந்த ஊர் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், சத்திரம் தான் இது, நல்ல இடம் தான், இருங்க, நாளை காலையில் வந்து நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அறையில் வச்சு பூட்டிடுறாங்க. அதுக்கு முன்னால்
இந்த வேளாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி உங்களுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் 70 பேரும் தீக்குளிக்கிறோம். எப்பேற்பட்ட வசனம், என்ன ஒரு ஒரு சத்திய வாக்கு பாருங்கள். இன்றைக்கும் இருக்க அந்த சிவலிங்கம் சாட்சி பூதேஸ்வரர்னு அங்கே சிவலிங்கம் கோவிலில் வச்சு இவங்க சத்தியம் பண்ணுறாங்க, உனக்கு ஒன்றும் நடக்காது. அவள் சொல்கிறா, அவன் என்னை கொன்னுடுவாங்க, இந்த கத்தியை நீங்கள் வாங்கிக்கிடுங்கிறா. இந்த கத்தியையும் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை தீர்த்துக்கங்க, புருஷம் பொண்டாட்டி சண்டை விடிஞ்சால் சரியாக போயிடும், போங்க சௌரியமாக இருங்கங்கிறாங்க. இவனுக்கு உதறலான உதறல், இவனுக்கு நிச்சயமாக தெரியும் இது எங்கேயோ பழி வாங்கிறதுக்கு தான் இது வந்திருக்குன்னுட்டு. இந்த 70 வேளாளர்களும் அடுத்த நான் காலையில் வந்து பார்த்தா அந்த வணிகன் இறந்து கிடக்கிறான். அப்போது இவங்க எல்லாரும் கூடி பேசுகிறாங்க, ஐயையோ நம்ம மோசம் போயிட்டோமே, இந்த நீலி பேச்சை கேட்டு அப்போ அவன் சொன்னது நிஜம்தான். அப்போ சரி, நம்ம என்ன சத்தியம் பண்ணினோம், அத்தனை பேரும் தீக்குளிக்கிறோன்னு சொன்னோம்ல அப்படின்னு உடனே ஒரு பெரிய குழி வெட்டி, இந்த மாதிரி ஒரு சத்திய வாக்குக்கு கட்டுப்படுற ஒரு ஒரு சமூகத்தை நம்ம பார்த்துருக்கோமா? இந்த வேளாளர்கள்ங்கிறது இன்றைக்கும் அந்த ஊருக்கு நீங்கள் போகணுங்க, திருஆலங்காட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி வெட்டி நிறையா மரங்களை வெட்டி போட்டு கங்கு தக 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 தகன்னு எரியும் பொழுது ஒத்தொத்துரா ஒத்தொத்துரா அதுலேயே குதித்து மாஞ்சு அவனுக்கு கொடுத்த வாக்கை சிவனுக்கு எதிர்த்தாப்பில் சத்தியம் பண்ணதுனால அத்தனை பேரும் உயிர் துறக்கிறாங்க. 69 பேர் அதில் விழுந்துட்டாங்க. 70வது அந்த வேளாளர் தப்பிச்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கலாம், அவருடைய மனசாட்சி அப்படி சொல்ல, அவர் வயற்காட்டை உழுதுட்டு இருந்தவர் அந்த கொழுமுனை அந்த வேலை மரத்து கொழுமுனையை குத்தி கொண்டு அவரும் இறந்து விட்டார். இத்தனை பேர் சத்திய வாக்குக்கு கட்டுப்படும் பொழுது நான் மட்டும் விளக்கலை, நானும் தானே அன்னைக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரும் இறந்த பிறகு அந்த அந்த நீலிக்கு பழிவாங்கும் எண்ணம் ஓரளவு குறைந்ததாம். அதாவது அப்படி ஒரு வெறியும் கோபமும் அவளுக்கு ஏன் வந்ததுன்னா, தன்னை கொலை பண்ணதுக்காக மட்டுமில்லை, மனைவி இல்லைன்னு சொல்கிறான், அவன் அடுத்த பிறவி வரைக்கும் இவ காத்திருந்து இதெல்லாம் நம்பலாமானா நடந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் திருவாலங்காடு போனீங்கன்னா அந்த சாட்சி பூதேஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது, 69 வெள்ளாளர்களும் தீப்பாய் இந்த இடம் இருக்கிறது. அப்புறமா இவ இந்த கள்ளிக்கட்டையை தானே குழந்தை மாதிரி வச்சுருந்தா, அந்த கள்ளிக்கட்டையை கீழே போட்டு காலால் மிதிச்சிட்டாலாம், அந்த இடமும் இன்னும் இருக்குது. அப்போது யுகம் யுகமாக இந்த கதை பழையனூர் நீலி கதை சொல்கிறாங்களே, இதையே வந்து எப்படி பாடுவாங்கன்னா, நம்ம நாட்டில் நல்லதங்காள் கதை, கண்ணகி கதை அப்படின்றது, தீப்பாஞ்சம்மன் கதை அப்படின்னு அந்த அம்மன் கதையெல்லாம் நல்லா கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க. நல்லதங்காள் பட்ட கஷ்டத்தை கேட்டு இந்த கதை கேட்க வந்த பொம்பளைங்களாம் விசிச்சு விசிச்சு அழுவாங்களாம். அது போல தான் இந்த பழையனூர் நீலி கதையை கேட்டு, ஐயோ அவளுக்கு இப்படி கஷ்டம் வருமா, இப்படியே மாற்றுவாங்களான்னு, அதாவது கதைகளை இப்போ சினிமா படத்தை பார்த்து நம்ம நிஜம் நம்புகிறோம் இல்லை, அதுபோல் இந்த பழையனூர் நீலி கதையை கேட்டு அப்படியே கண்ணீர் விடுவாங்களாம். இந்த கண்ணீர் விடுவாங்க இதெல்லாம் கதையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த 69 பேரும் தீப்பாய்ந்த இடம் இன்றும் இருக்கிறது, அந்த கள்ளிக்கட்டையை அவள் போட்டு மிதித்த இடம் இருக்கிறது, அந்த பழையனூர் நீலிக்கும் ஆலயம் இருக்கிறது. அவளை ஏன் ஒரு தெய்வ லெவலில் சொல்கிறாங்கன்னா, சாதிச்சிட்டால தன்னுடைய கணவனை கொல்லப்பட்டான உடனே கண்ணகி எப்படி மதுரையை எரிச்சு, அவங்களுக்கெல்லாம் அந்த கோபக்கண்ணல் இருக்குல்ல, நல்ல மனைவி எப்படி பொல்லாதவளாக ஆகிறான்னா இந்த கணவன் அவளை சரியாக கவனிக்காததால் அப்படிங்கிறது இந்த கதையோட உள்கருத்தாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பழையனூர் நீலி கதை கேட்கும்பொழுது நிஜமாகவே ஒரு விட்டலாச்சாரியா படம் பார்க்கறது போல் ஒரு த்ரில், அடுத்து இந்த பேய் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இதை சொல்லும்போது ரொம்ப சுவையானது. இது அத்தனையும் பொய்னு சொல்ல முடியாது, கண்ணால் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக திருஆலங்காட்டுக்கு போங்க, அங்கே காரைக்கால் அம்மையார் என்னும் பேயையும் தரிசிக்கவும், அந்த சிவபெருமானுடைய நாட்டியத்தையும் ரசிக்கவும், இந்த வேளாளர்கள் அந்த தீக்குளித்த அந்த குழியையும் பார்க்கவும், இவ கள்ளிக்கட்டையை போட்டு நசுக்கின இடத்தையும் போய் பார்க்கவும், இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த இசக்கி அம்மனையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி பழைய கதையை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கே பயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. கேட்ட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு கடிதம் போடுறீங்களா, பேய் மெயில் அனுப்பிச்சிருங்க, இல்லைங்க இமெயில் அனுப்பிச்சிருங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சங்கரா டிவியில்
இந்த கோவிடுக்கு அப்புறமா திருப்பி நாம் தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கதை இல்லை விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம்ல. இப்போ எல்லாரும் கடிதம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இமெயிலில் பரிமளரங்கன் அனுப்பிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது ஒரு கடிதம் வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த இன்லேண்ட் லெட்டரை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போல்லாம் எங்கே யார் உட்காந்து எழுதுகிறாங்க, இந்தம்மா எழுதியிருக்கிறாங்க. உண்ணா சண்முகம்னு போட்டிருக்கு. உங்கள் முன்னாலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன். என்ன போட்டிருக்குறாங்க இப்படி. அன்புள்ள ரேவதி மேடம், இந்த மாதிரி எனக்கு நிஜமாகவே இதை கையில் வச்சுக்கிட்டு கனவா நனவா நான் காண்பது என்ன அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அழகாக எழுதியிருக்கிறாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் பற்றி மிகவும் அழகாக பேசுகிறீர்கள். நன்றி. அவங்க பேர் உண்ணா சண்முகம். அவங்க உடைந்த காலம்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சொந்தமாகவும் இருக்கலாம். நான் படிச்சிடுறேன், ஏன்னா நான் ரசித்தது, அதனால் உங்களுக்கு அவசியம் தருவேன். நட்பு உடைந்து முகநூலானது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது, வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியாய் ஆனது, குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது, நெற்களம் உடைந்து கட்டடமானது, காலநிலை உடைந்து வெப்பமயமானது, வளநிலம் உடைந்து தரிசாய் ஆனது, துணிப்பை உடைந்து நெகிழியானது, அங்காடி உடைந்து அமேசான் ஆனது, விளைநிலம் உடைந்து மனைநிலம் ஆனது, ஒத்தையடி உடைந்து எட்டு வழியானது, கடிதம் உடைந்து இமெயிலானது, விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது, பல்பம் உடைந்து பால் பாயிண்ட் ஆனது, புத்தகம் உடைந்து இபுக் ஆனது, சோறு உடைந்து ஓட்ஸ் சாய்ஸ் போனது, இட்லி உடைந்து பர்கர் ஆனது, தோசை உடைந்து பீட்சாவானது, குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது, பசும்பால் உடைந்து பாக்கெட் ஆனது, வெற்றிலை உடைந்து பீடாவானது, தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது, வங்கி உடைந்து பேடிஎம் ஆனது, நூலகம் உடைந்து கூகுளாய் போனது, புகைப்படம் உடைந்து செல்ஃபியாய் ஆனது, மார்க்கம் உடைந்து மதவெறியானது, அரசியல் உடைந்து அருவெறுப்பானது, பொதுநலம் உடைந்து சுயநலமானது, பொறுமை உடைந்து அவசரமானது, ஊழல் உடைந்து விவாகரத்தானது, காதல் உடைந்து காமமாய்ப் போனது, நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகினில் நிரந்தரமானது, தீயவை உடைத்து தீங்கரச் செய்திடில் அல்லவை உடைந்துங்கு நல்லவை வாழுமே. என்ன அழகுல்ல. தீயவை உடைந்து நீ தீங்கரச் செய்திடில் அல்லவை உடைந்து இங்கு நல்லவை வாழுமே. உண்ணா சண்முகம், எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. சங்கரா டிவியில் இந்த கடிதத்தை எனக்காக வச்சிருந்த போது எனக்கா அதுக்குள்ளே எழுதுகிறாங்களான்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாங்க. எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நீவீர் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி உண்ணா.